அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 18 தேதி பார்க்கும் பொழுது ஐப்பசி மாதம் பிறக்கிறதுக்கு. ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் 7வது மாதமாக வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோ வாஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க. சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது வந்து துலாம் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அனைத்து விஷயத்துலேயுமே ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை சந்திப்பீங்க. கடந்த காலத்தை விட இக்காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பயனுள்ள விகிதத்தில் அமையப்பெறும், சாதகமான நிலைகளை உருவாக்கும், காரிய தாமதங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எளிதில் உங்களால் சமாளிக்க முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்க்கும் பொழுது செலவினங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குங்க. என்னதான் செலவுகளை வந்து நீங்கள் பொத்தி பொத்தி வச்சாலும் சரி, பணவரவுக்கு ஏற்றவாறோ இல்லை வரவுக்கு நிகரான செலவுகளோ இல்லை வரவுக்கு மீறிய செலவினங்களோ உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அனாவசிய செலவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். எதெல்லாம் முக்கியமோ எதெல்லாம் அத்தியாவசியமோ அந்த செலவுகளை மட்டும் செய்ய பாருங்கள். அதே மாதிரி சேமிப்பு விஷயத்தில் வந்து நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏன்னா சேமிப்பு எந்த அளவுக்கு நீங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. திடீர் பண பற்றாக்குறையை உங்களால் வந்து ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் வந்து சேமிப்பிலையும் நீங்கள் கவனத்தை செலுத்துவது அவசியங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் எழலாம். அது வந்து இந்த காலகட்டத்தில் பாதி மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பாதி காலம் வரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்கும். இதனால் வந்து மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் வந்து கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் வந்து ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாகிருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம். ஏன்னா பருவநிலை காலநிலை மாற்றத்தின் காரணமாக வந்து உங்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள், ஜுரமோ ஜலதோஷமோ இல்லை கண் பிரச்சனைகளோ கை கால் மூட்டு வலிகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது. அதனால் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்கக்கூடிய பட்சத்தில் மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியும். ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கு கிடையாது. அதனால் பயம் கொள்ள தேவை கிடையாது. அலட்சியத்தின் காரணமாக பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அலட்சியத்தோடு இருப்பதை கொஞ்சம் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குமே தவிர எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. காரிய தாமதங்கள் ஏற்படதான் செய்யும்.
அதனால் திட்டமிட்டு பணிகளை நீங்கள் செய்வது, ஒவ்வொரு காரியங்களையும் செயல்களையும் ஆற்ற வேண்டியது அவசியமாகிறது. திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. திட்டமிட்டால் மட்டும்தான் உங்களால் ஒரு காரியத்தில் வெற்றி பெற முடியும். நிதானமாக செயல்படுங்க, சிந்தித்து செயலாற்றுங்க. அப்போ தான் உங்களால் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் அரசு பதவியில் உள்ளவங்க உயர் அதிகாரிகளினுடைய தயவால் பயன்பெறுவாங்க. நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்களும் சரியாகும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படிக்கிறது அவசியமாகிறது. வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது. சிலர் பழைய கவலைகளை எல்லாத்தையும் மறந்து மகிழ்ச்சி கடலில் மிதப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சீர்படும். குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாது இருக்க பிறரிடம் கோபத்தை காட்டுவது நல்லது கிடையாது. அமைதியை கடைபிடிங்க. இக்கட்டான சூழ்நிலைகளில் சகோதரர்கள் கை கொடுப்பாங்க. செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தூரமாக துயரம் மிக்க பயணங்கள் வந்து தவிர்க்க முடியாததாகவும் அமையப்பெறலாம். குடும்ப சூழ்நிலையில் சில சிரமங்கள் ஏற்படதாங்க செய்யும். சிலருக்கு உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு காரணமாக வாய் தகராறு பிரச்சனைகள் வந்து எழலாம். அதனால் கொஞ்சம் வந்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. சமையல் அறையில் பெண்கள் வந்து எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம். சொன்ன பேச்சை கேட்காத பிள்ளைகளினுடைய செயல்களால் மன உளைச்சல் ஏற்படலாம். எதிர்பாராத தன வரவுகள் மனதில் வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பக்தி பிரசுரங்கள் கேட்கறதுல ஆர்வம் ஏற்படலாம். முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவ முன்வருவாங்க. மேடை பேச்சாளர்கள் அவர்களின் பேச்சு வன்மையால் வருமானம் அதிகரிக்க காண்பீங்க. புதிய வியாபார தொடர்புகள் மூலமாக லாபம் அதிகரித்து காணப்படும். உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க. பதவி உயர்வின் மூலமாக பண பலன்களை நீங்கள் அடைவீங்க. புதிய வியாபார தொடர்புகள் எதிர்பார்ப்புக்கு மேலே லாபங்கள் குவிய ஆரம்பிக்கலாம். திட்டமிட்டபடி புதிய விரிவாக்கங்கள் செய்து முடித்து விடுவீங்க. அதன் காரணமாக வருவாய் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சினிமா, டிராமா, மால் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது வந்து இனிமையாக கழிய ஆரம்பிக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவீங்க. போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகள் புரிவீங்க. சிலரின் உடல் நலிவுறும். பெண்களுடன் விவாதம் செய்யாமல் இருக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாகும். விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கலாம். அதே மாதிரி உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். மக்கள் சேவையில் ஈடுபடுவது காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பீங்க. சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் உருவாகலாம். மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் தங்களுடைய செலவை குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டியது அவசியம். தொலைதூர இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும். புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து உயரும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கிட்டும். மாணவர்களின் தேர்வு முடிவுகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். ஓய்வெடுத்து விலாசமாக பொழுதுபோக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களும் விடுமுறை நாட்களாக இருக்கிறதும் கிடையாது. அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. அதனால் கஷ்டங்கள் வந்தாலும் கலங்க வேண்டாம்.
கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாகிறதன் காரணமாக பணமுடைமை ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும்தான் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பெருமளவில் உங்களுக்கு சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் கவலையோ பயமோ கொள்ள தேவை கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலம் உங்களுக்கு நல்லபடியாகவே அமைய பெறுங்க. மொத்தத்தில் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கதீத கவனத்துடன் எச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்க. சிந்தித்து செயலாற்றினீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக எளிதில் உங்களால் சமாளிக்க முடியும். கவன சிதறல் இருக்கக்கூடாது, அலட்சியம் இருக்கக்கூடாது, அவசரமும் இருக்கக்கூடாது.